சீதாராம். லக்ஷ்மணர், சுக்ரீவர், ஹனுமான் மூணு பேரும் சேர்ந்து ராமரை பிரசரவண மலையில அந்த குகைக்குள்ள வந்து மீட் பண்ணலாம். அவ மீட் பண்ணி சுக்ரீவன் தன்னோட நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணி இது மாதிரி வானரால் எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம், அவ எல்லாரும் வந்துட்டே இருப்பா, 5 நாள் டைம் கொடுத்துருக்கேன், அந்த 5 நாளும் முடிய போறது அவ வந்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். சொல்லி முடிக்கச்சே பயங்கரமாலாம் சத்தம் கேட்டுதான். என்னன்னு பார்த்தா வானரால்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாலாம் அந்த இடத்துல. இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்காலாம். பெரிய சாக்ரிஃபைசஸ், அதாவது பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ண, யாக யஜ்யங்கள் பண்ண இடங்கள்ல வந்து இறங்கினாலாம். அந்த இடத்துல இருக்கிற மரத்துலேருந்து ஒரே ஒரு பழத்தை எடுத்து அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன பிட்டு எடுத்து சாப்பிட்டா கூட 1 வருஷத்துக்கு பசிக்காதான். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த வானரால் அத்தனை பேரும் வந்து இறங்கினாலாம். எப்படி இருந்தது இந்த வானரால் வந்து இறங்கினது அப்படின்னா, ஒரு பெரிய கடற்கரையில, அந்த கரையில எவ்வளோ மண் இருக்கும், எவ்வளோ கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் இருக்கும், அத்தனை கிரெயின்ஸ் ஆஃப் சாண்டும் ஒரு ஒரு வானராலா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் வானரால், கோடிக்கணக்கான வானரால் அது மாதிரி வந்து இறங்கினாலாம். இறங்கினா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கலர்ல இருக்கலாம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒராங்குட்டன் ஆரஞ்சு கலர்ல இருக்கா, அதுக்கப்புறம் தெர பிளாக் கலர்ல மங்கீஸ், தெர ஒயிட் கலர்ல மங்கீஸ். நம்ம சாதாரணமா இங்க ஆந்திரா பக்கத்துல எல்லாம் போனா அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல ஒரு மங்கீஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்மளே நமக்கே இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மங்கீஸ் தெரியும். அப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆஃப் வானரால்னா என்னெல்லாம் கலர்ல இருக்கணும், அவா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வானரால்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ஸ் அங்க வந்து எல்லாரும் அங்க இருக்கலாம். சிலருக்கு டெய்ல்ஸ் லாங்கா இருக்கா, சிலருக்கு குட்டியா இருக்காங்க, ஒன்னொன்னு ஜா சைஸ் வேற மாதிரி இருக்கு, ஒன்னொன்னு ஹைட் வேற மாதிரி இருக்கு. எல்லா விதமான வானராலும் இதெல்லாம் சேர்ந்து ஆர்மிஸ் தான். இது மாதிரி சுக்ரீவ மகாராஜாவோட ஆர்மி அங்க அசம்பிள் ஆயிருக்கான். ஒரு மகாராஜாவை பார்க்க வரான்னா எப்படி வருவா, சும்மா ஜாலியா வருவாளா, மாட்டா இல்லையா. இங்க எல்லா வானராலும் அந்தந்த லீடர்ஸ் அந்தந்த ஏரியால என்ன ஸ்பெஷாலிட்டியோ அதை எடுத்துட்டு வந்திருக்காலாம். சில பேர் சில ஸ்பெஷல் ரூட்ஸ், மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காலாம். இப்போ அஸ்ஸாம்ல இருந்து வரவா இல்ல ஸ்ரீலங்கால இருந்து வரவா என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற டீஸ் எடுத்துன்னு வருவா. அங்க டீ ரொம்ப ஸ்பெஷாலிட்டிங்கிறதுனால இந்த டீயை இது மாதிரி ப்ரூ பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு பியூட்டிஃபுல் வுடன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துன்னு வருவா. அது மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிறவா, அவ ரொம்ப ஒரு ராஜாவை பார்க்க வரா அப்படின்னா ஒரு பட்டு வஸ்திரத்தை, ஒரு சில்க் கார்மெண்ட் எடுக்கணும். அது மாதிரி நம்ம ஊர்லயே இவ்வளோ வெரைட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த வானராளுக்கெல்லாம் என்ன நேச்சர்ல இருக்கிற வெரைட்டி, அதாவது ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சில பேர் சாஃப்ரன் வாங்கிடுவா. சில ஊர்ல எல்லாம் சாஃப்ரன் ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு கிஃப்டுக்காக சாஃப்ரன் வாங்கிடுவா. அது மாதிரி இந்த மாதிரி சாஃப்ரன் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் சுக்ரீவ மகாராஜாவுக்கு எடுத்துன்னு வராலாம். லக்ஷ்மணா ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாளாம், ஆஹா என்னெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு பாக்குறாளாம். சுக்ரீவன் ராமர் காலில் விழுந்து, எல்லாரும் இங்க வந்துட்டா, நீங்க வந்து அவ எல்லாரையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னாலாம். உடனே ராமர் சொல்றாளாம் சுக்ரீவ மகாராஜா கிட்ட, இது உங்களோட சைன்யம், நீங்க தான் ராஜா, நீங்க அட்ரஸ் பண்றது தான் நான் அப்படிங்கிறாளாம். இந்த மாதிரி நம்ம சீத்தையை கண்டுபிடிக்கணும், சீத்தையோட டிஸ்க் என்ன ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து சீத்தையை கண்டுபிடிக்கணும்னு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த என்டையர் ஆர்மியை வந்து 8 பார்ட்ஸா அது பிரான்ச் அவுட் பண்ணலாம். எதுக்குன்னா 8 திக்குகள்லையும் ஒரு ஒரு ஆர்மி போகணுமா. இப்போ யாரெல்லாம் இங்கே பெரிய லீடர்ஸ் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். சதபலி, சுஷேனா, தாரா, கேசர், கவாக்ஷா, நீலா, கவ்யா, தரிமுகா, மைந்தா, த்விவிதா, கந்தமதனா, அங்கதா, ஹனுமான். பேர்ஸோட ஆர்மிஸ வந்து பார்த்துவா லீட் பண்ணவா தூம்ராவும் ஜாம்பவான், இவாள் அந்த மெயின் லீடர்ஸா இருந்தாலாம் அங்க. ஸோ இது மாதிரி 8 செக்ஷன்ஸா அந்த ஆர்மியை பிரிச்சு சுக்ரீவ மகாராஜா ஒரு ஒரு செக்ஷனோட லீடரையும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலாம், நீ ஈஸ்ட்ல போ, நீ ஈஸ்ட்ல போச்சு இந்த மாதிரி மலைகள்லாம் வரும், இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி இந்த இடத்துல வாட்டர் கிடைக்கும், இந்த இடத்துல வாட்டர் கிடைக்காது, இப்படி போகணும், இப்படி இறங்கணும், இந்த இடத்துல போனா இவா நரகாசுரன் இருப்பான், அந்த இடத்துல போனா இந்த அசுரன் இருப்பான், அந்த இடத்துல போனா அப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும்னு, இந்த மவுண்டன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏறுறதுக்கு, இந்த மவுண்டன்ஸ் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், இறங்கறச்சே பார்த்து இறங்கணும்,
இந்த இடத்துல ஸ்லிப்பரியா இருக்கும், அந்த இடத்துல பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த இடத்துல இது மாதிரி கேவ்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த கேவ்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்கோ, இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் இருப்பாங்க, இங்க டாலா இருப்பா பீப்புள், அங்க ஷார்ட்டா இருப்பா பீப்புள், அப்படின்னு ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் ஒரு டைரக்ஷன் விடாம அவ்வளோ டீட்டெயில்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களாம். டெசர்ட் எங்க இருக்கும், கிரீன் பாஸ்டர்ஸ் எங்க இருக்கும், ஓயாசஸ் எங்க இருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னு ஒன்னொன்னு அப்படி சொல்றாங்களாம். எங்க ஹிமாலயால எப்படி இருக்கும் ஸ்னோஃபால், எப்படி ஏற முடியும், என்ன மாதிரி இறங்க முடியும், யார்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு ஒன்னொன்னு ஒன்னொன்னு ரொம்ப டீட்டெயில்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காராம் சுக்ரீவ மகாராஜா. ராமர் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார், எப்படி இவர் இது மாதிரி இவ்வளோ தெரியறது, இவருக்கு எப்படி இவருக்கு இவ்வளோ தெரியறது, அப்படியே உலகத்துல ஒரு இடம் விடாம எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவருக்குன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காராம் ராமர் சுக்ரீவ மகாராஜா. சுக்ரீவ மகாராஜா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஹனுமானை கூப்பிட்டு, ஹனுமான் உன்ன மாதிரி யாருக்கும் குவிக் திங்கிங் கிடையாது, உன்ன மாதிரி யாராலையும் வேகமாகவும் போக முடியாது, நீ உன்னோட அப்பா வாயு மாதிரி, அதனால உன்னால வேகமாகவும் போக முடியும், உன்ன நீ ஃபாஸ்டாகவும் போக முடியும், நீ ரொம்ப ஸ்ட்ராங் கூட, அதனால நீ தான் சீதையை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சுக்ரீவ மகாராஜா சொன்னாலாம். இதை கேட்ட உடனே ராமர் என்ன பண்ணாரா, அவரோட ரிங்கை கட்டி ஹனுமான் கிட்ட கொடுத்துட்டு சொன்னாலாம், ஹனுமான் நீ இந்த ரிங்க சீத்தை கிட்ட காமிச்சேன்னா சீத்தைக்கு கண்டிப்பா தெரியும், உன்னை சந்தேகப்பட மாட்டா. அதுக்கு மேல ராமர் அந்த ரிங்க கொடுத்து ஹனுமான் கிட்ட நீ போயிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறா. சோ ஹனுமான் சதர்ன் டைரக்ஷன்ல போறா, எல்லா 8 டைரக்ஷன்லயும் போகிறதுக்கு எல்லா வானராலும் கிளம்பிட்டாலாம். அங்க பார்த்தாவா கிளம்புறத பார்த்தா ஒரு ஒரு பக்கம் ஒரு பெரிய கிளவுட் ஆஃப் டஸ்ட் அப்படியே கிளம்பி கிளம்புற மாதிரி இருக்கான். ஒரு ஒரு சைட்லயும் வானரால் அவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக்கா கிளம்புறாளாம். ஏன்னா இதுதான் அவளுக்கு சுக்ரீவ் மகாராஜா கிட்டேந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் தான். அவ கிளம்பினதுக்கு அப்புறம் ராமர் கேக்குறாளாம், சுக்ரீவா உனக்கு எப்படி இவ்வளோ தெரியறது, எல்லா டைரக்ஷன் பத்தியும் தெரியறது, என்டயர் வேர்ல்ட நீ எப்படியே கண்ணால பார்த்த மாதிரி சொல்றியே, எப்படி இது மாதிரி தெரியறது அப்படின்னு உடனே சுக்ரீவ் மகாராஜா சொன்னாலாம், நான் எல்லா டைரக்ஷனையும் என்னோட கண்ணால பார்த்துருக்கேன் ராமா, அதனால்தான் சொல்றேன். வாலி தன்னோட ராஜ்யத்தை வாங்கினதுக்கு அப்புறம் என்னை துரத்தி நான் என்னை கொல்றதுக்கு அப்போ நான் என்டயர் வேர்ல்ட சுத்தி சுத்தி வந்தேன், அதுக்கு ஓடு 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 ஓடுன்னு ஓடி இருக்கேன், வாலி என்னை துரத்து துரத்துன்னு துரத்திருக்கா, அவ்வளோ ஓடி இருக்கேன் திஸ் என்டயர் வேர்ல்ட் தட் ஐ நோ இட் பை ஹார்ட் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் ஹனுமான் எனக்கு ஐடியா கொடுத்தா, தட் மதங்க மாவனத்துல தெர் இஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் மீ, அதனால அந்த மதங்க வனத்துல வந்து நான் அங்க சேஃபா அங்கேயே தங்கிட்டு இருந்தேன். சுக்ரீவ மகாராஜா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலாம். அப்போ ராமர் நினைச்சிருந்தாலாம், இந்த சுக்ரீவர் எவ்வளோ பார்த்துருக்கால, எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கால, எப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டிருக்கா அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி ராமர் நினைச்சிருந்தாலாம். சுக்ரீவன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ராமரோட காரியத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த வானரால்லாம் ஒரு ஒரு டைரக்ஷன்ல போகணுமா, ஒரு லேக் விடலையா, லேக்குக்கு அடியிலலாம் போய் தேடினாலாம், மரத்துக்கு மேலே தேடினாலாம், கேவக்குள்ள போய் தேடினாலாம், அதுக்கப்புறம் ராக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு நடுவுலலாம் போய் தேடினாலாம், ஒரு இடம் விடலையா, எல்லாரும் அவாவா குவார்டர்ல போய், அதாவது நார்த் போனவா, வெஸ்ட் போனவா, ஈஸ்ட் போனவா, நார்த் ஈஸ்ட் போனவா, சவுத் வெஸ்ட் போனவா, இது மாதிரி ஒரு ஒரு பக்கமும் போன வானரால் அத்தனை பேரும் திருப்பி வந்து அவாவா லீடர்ஸோட வந்து, நீங்க சொன்ன இடத்தெல்லாம் நாங்க ஃபுல்லா தேடி பார்த்தோம், அது மாதிரி சீத்தேன்னு யாருமே எங்களுக்கு கிடைக்கல, அது மட்டும் கிடையாது அங்க ராவணனும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து, நாங்க ஒரு இடத்த விடல, நாங்க கிரீப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், கிரீப்பர்ஸ் எல்லாம் ஏதாவது கவர் பண்ணியிருந்ததுன்னா அதை கூட நகர்த்தி பார்த்துட்டோம், நாங்க ரிவர்ஸை விடல, மவுண்டன்ஸை விடல, ஃபாரஸ்ட்ஸை விடல, எந்த சிட்டியும் விடலை, நாங்கள் கடலுக்கு அடியில் கூட போய் பார்த்தோம், ஒரு இடமும் நாங்கள் விடலை, ஒரு கேவை விடலை, எங்களுக்கு சீத்தையே கிடைக்கல, எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா ஹனுமான் போயிருக்காரே இந்த சவுத் சைடில், அந்த தெற்கு திக்குலேருந்துலாம் சீத்தை கிடைப்பா அப்படின்னு எங்களுக்கு தோன்றுறது அப்படின்னாலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த தெற்கு திக்கில் போன, அதாவது சதர்ன் சைடில் போன வானராஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அவ எல்லாரும் டீ தேடிந்தே போனாலாம். அப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்துதான், இந்த பீஸ் ஆஃப் லேண்ட் இட் வாஸ் கர்ஸ்ட் பை கந்துன்னு ஒரு மகரிஷி, அதனால அந்த இடத்துல ஒரு பிளான்டேஷன் கூட கிடையாதான், ரொம்ப ட்ரை லேண்ட் தான். இந்த பேரன் லேண்ட்ல இந்த வானரால்லாம் ஃபுல்லா தேடி 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 தே காட் வெரி எக்ஸாஸ்டட்,
ஏன்னா அந்த இடம் ரொம்ப ட்ரையா இருக்கு இல்லையா. இந்த இடத்துல தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு, பயங்கர ஹீட்டு, ஒரு பிளான்ட் கூட கிடையாது பறிச்சு சாப்பிடலாம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் ரூட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்தையும் விடாம சாப்பிட்டுருந்தாலாம் அப்ப திடீர்னு அங்க ஒரு ராட்சசன் வந்தானா, இந்த வானரெல்லாம் ஒரு குத்து குத்தி அந்த ராட்சசனை கொண்டுட்டும் தே ஸ்டார்டட் மூவிங் அகேன், மூவிங் அரவுண்ட் அகேன். என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கர எக்ஸாஷன். அந்த 1 மந்த் டைமும் முடிய போறது, இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி போயிட்டு இருக்காளாம். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கா, என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த அசைன்மெண்ட் அப்படின்னு மனசெல்லாம் இட் வாஸ் லூசிங் ஸ்ட்ரென்த் அது மாதிரி ஆயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு மலையிலேருந்து ஒரு குகையிலேருந்து நிறைய பறவைகள் வந்துருந்துதான். இந்த பறவைகள்லாம் எப்படின்னா எங்க தண்ணி இருக்கோ அதை சுத்தி இருக்கிற பறவைகள், வாட்டர் பேர்ட்ஸ். ஸோ இந்த பறவைகள்லாம் வரத பார்த்த உடனே இந்த வானராளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா, எப்படி இவ்வளோ பறவைகள் இந்த இடத்துலேருந்து வருது, இது இவ்வளோ பேரன் லேண்டா இருக்கே அப்படின்னு நினைச்சாலாம் இந்த வானராளெல்லாம். அப்புறம் பார்த்தா பயங்கரமான வைல்ட் அனிமல்ஸ்லாம் கூட அதுலேருந்து வந்துதான். ஸோ இந்த வானராளெல்லாம் ஒரு ஐடியா பண்ணாலாம், எல்லாரும் கை கோத்துக்கலாம், ஒருத்தரோட ஒருத்தர் கையை கோத்துண்டு வில் ஸ்டார்ட் வாக்கிங் இன் டு தி கேவ், யாரு லாஸ்டா இதர் எண்ட்ஸ்ல இருக்காலோ தேல் பி ஏபிள் டு புல் அஸ் அவுட் அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப சேஃபா போகணும்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே ஓரமா அந்த கேவ்ல நடந்து 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 போனாலாம். பயங்கர டார்க்கா இருந்துதான், அவளுக்கு எங்க கால் வைக்கிறானே தெரியலையா. ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற பர்சன் ஒரு ஸ்டெப் வைக்கிறா அப்படிங்கறத வச்சுட்டு பின்னாடி இருக்கிற பர்சன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாலாம். இது மாதிரி கையை கோத்துண்டு தி ஃபார்ம் த செயின் அண்ட் தி ஸ்டார்டட் ஹியூமன் செயின்ல, இந்த வாட்டி வானரா செயின் பண்ணிட்டு தே ஜஸ்ட் வாக்ட் இன்சைட் தி கேவ். அந்த கேவ்குள்ள போனா எவ்வளோ டார்க்கா இருந்தது, அவ்வளோக்கு அவ்வளோ பிரைட்டா இருக்கான். அதுலயும் ஒரு பர்டிகுலர் இடத்துல சன்னை கொண்டு வந்து யாரோ வச்சுட்டா மாதிரி அவ்வளோ பிரைட்டா இருக்கான் அந்த இடம், அவ்வளோ எஃபல்ஜென்ட்டா இருக்கான். அவளுக்கு கண்ணு கூசர்தான், நார்மலாவே லைட் ஆஃப் பண்ணி ராத்திரியில இருட்டுல இருந்ததுன்னா அங்க திடீர்னு வந்து ஒரு டியூப் லைட்டையோ இல்லை என்ன லைட் இருக்கோ அந்த இடத்த ஆன் பண்ணாலா நமக்கு கண்ணு கூசும். ஆர் ஐ டேக்ஸ் டைம் டு அட்ஜஸ்ட் டு தட் லைட். இந்த இடத்துல இட்ஸ் ஈவன் வர்ஸ், தி பர்சன் இஸ் ஆக்சுவலி சோ எஃபல்ஜென்ட் அவளுக்கு கண்ணை பார்க்கவே முடியல. கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சான், அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு அவ கேட்டானே தெரியலையே அப்போது ஹனுமான் அங்க போனாரா. ஹனுமான் அங்க போயிட்டு பார்த்தா அங்க ஒரு லேடி இருந்தாலாம், அந்த லேடி கிட்டே இருந்தா அவ்வளோ லைட் வந்து அந்த லேடிய பார்த்து கையை கூப்பிட்டு அம்மா நீங்க யாரு, இது எந்த இடம், நாங்க எங்க வந்திருக்கோம், கொஞ்சம் எனக்கு சொல்றேலா, நாங்கெல்லாம் இங்க ஏதோ தேடிட்டு வந்தோம், பார்த்தா இங்க வழி தவறி இந்த கேவ்குள்ள வந்துட்டோம், நாங்கெல்லாம் ரொம்ப பசியில இருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன போது அந்த லேடி பேரு ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபானா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளேந்து இருக்கிற லைட் அந்த மாதிரி. அந்த லேடியே அந்த மாதிரி எஃபல்ஜென்டா இருந்தாலாம். சோ இந்த லேடி சொன்னாலாம் மாயாசுரா அப்படின்னு சொல்லிட்டு மாயன் அப்படின்னு நார்மலா சொல்லுவா, மாயன் அப்படிங்கிற அசுரன், அந்த மாயாசுரன் அவன் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி ராட்சசாஸ். விஸ்வகர்மா இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி தேவாஸ் அதே மாதிரி குரு ஆஃப் தி தேவாஸ் இஸ் பிரஹஸ்பதி. குரு ஆஃப் தி அசுராஸ் அப்படின்னு பார்த்தா சுக்ரன், சுக்ராச்சாரியா அப்படின்னு சொல்லுவா. சோ இது மாதிரி மாயாசுரன் இந்த ரொம்ப அழகான ஒரு இடத்த நிர்மாணம் பண்ணியிருக்கா. இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பார்த்தா எல்லாமே கோல்டால பண்ண மாதிரியே இருக்கும், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு குரோவ் இது, இது அவரோடது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்படியா, ஆமா, எப்படி இது கிடைச்சது அப்படின்னா பிரம்மா கிட்ட இவர் தபஸ் பண்ண போது என்டையர் வெல்த் ஆஃப் சுக்கராச்சாரியால மாயனுக்கு இந்த பிரம்மா கொடுத்தார். மாயன் ரொம்ப அழகா இந்த குரோவ் பண்ணி இந்த இடத்துல தங்கிட்டு இருந்தார். அவரோட ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காச்சு. மாயனுக்கு ஒரு அப்சரஸ் ஹேமா அப்படிங்கிறவள பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிட்டான். அப்போ அந்த அப்சரஸை பார்க்கறதுக்காக இங்கேருந்து தேவலோகத்துக்கு போனாலாம் இந்த மாயன். அப்போ பார்த்தபோது இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்து தன்னோட தண்டர் போல்ட் இருக்கு இல்லையா அதை எடுத்து மாயனை அடித்த உடனே மாயன் செத்து போயிட்டாலாம். அப்போ மாயனோட அந்த குரோவ் இருக்கு இல்லையா அது இட் கேம் டு ஹேமா. அந்த ஹேமாவால் அந்த இந்திரலோகத்தை விட்டுட்டு வர முடியல அப்படிங்கிறதுனால அவளோட ஃப்ரெண்டுனா என் பேரு ஸ்வயம் பிரபா, மேரு ஸ்ரவணி அப்படிங்கிற ஒரு ரிஷியோட பொண்ணுனா என்கிட்ட கொடுத்து நீ இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அதனால நான் இந்த இடத்த
just a guard பண்ணிட்டு இருக்கேன் I'm just a guardian of this place does not belong to me நான் இந்த இடத்தை ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் என் தப்பஸ் நான் பாட்டு இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இந்த ஸ்வயம் பிரபா இந்த கதையை கேட்டுட்டும் அப்போ சொன்னாலாம் நீங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னாலாம் சரின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் ரூட்ஸ் எல்லாத்தையும் சம்ச்சுவஸாக கொண்டு வந்து ஒரு மேஜிக்கில் கொண்டு வந்து கொடுத்தாலாம் உடனே இந்த வானரெல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டாலாம் இவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவளுக்கு தண்ணி கூட கிடைக்கல இல்லையா ரொம்ப ஸ்டார்வ்டாக இருந்தாவா அதனால இதை உட்காந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹே வானரா நீங்க இப்ப சொல்லுங்கோ நீங்க எதுக்காக இங்க வந்தேன் யார் நீங்களாம் எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தேன் இந்த தேசத்துக்குள்ள நார்மலா யாருமே வரமாட்டாளே எப்படி இந்த தேசத்துக்குள்ள வந்தேன் எப்படி இந்த கேவ் ஐடென்டிஃபை பண்ணின்னு கேட்டாலாம் உடனே ஹனுமான் ஃபுல்லா எல்லாத்தையும் சொன்னாலாம் தசரத குமாரர்களான ராமர் லக்ஷ்மணர்னு ரெண்டு பேர் இருக்கா அவ ரெண்டு பேரும் எக்ஸைல்ல ஃபாரஸ்டுக்கு வந்தா தண்டகாரண்யத்துக்கு இந்த ராமரோட வைஃப் சீதையும் கூட வந்தா இவெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தா அந்த எக்ஸைல்ல இது மாதிரி இருந்துட்டு இருக்கிற நேரத்துல ராவணன் அப்படின்னு ஒரு ராட்சசன் வந்து இந்த சீத்தைய தூக்கிட்டு போயிட்டா இந்த சீத்தையை தூக்கிட்டு போய் எங்க வச்சிருக்கான்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி தூக்கிட்டு போய் வச்சதுனால எங்களுக்கெல்லாம் இந்த சீத்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எங்களோட மகாராஜா சுக்ரீவன் டாஸ்க் கொடுத்து சுக்ரீவ மகாராஜா ராமரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவருக்கு மாதிரி டாஸ்க் கொடுத்து நாங்கள்லாம் சதர்ன் டைரக்ஷன்ல தேடி வந்தோம் அப்படி தேடி வந்தபோது இந்த இடத்துல ரொம்ப ஒண்ணுமே இல்லாம இந்த டெசர்ட் லேண்டா இருந்ததுனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ இது மாதிரி இந்த குகையில இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்து நாங்க அதுக்குள்ள உள்ள வந்துட்டோம் இப்போ எங்களுக்கு வெளியில போகணுமா உங்களுக்கு நாங்க ஏதான சேவை பண்ணணுமா எங்களுக்கு இது மாதிரி இவ்வளோ ஹாஸ்பிட்டபிளா இருந்திருக்கேலே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது சேவை பண்ணணுமா எங்களுக்கு வெளியில வேற போகணும் போய் வி ஹாவ் டு கண்டினியூ அவர் சர்ச் எங்களுக்கு கொடுத்த டைம் வேற முடிஞ்சிடுது நாங்கள் எப்படி சுக்ரீவ் மகாராஜாவுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண போறோம்னு தெரியல நார்மலா ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் நாங்கள் கரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் அதனால ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொன்னாலாம் அப்போ ஸ்வயம்பிரபா சொன்னாலாம் இதுக்குள்ள வந்தவா யாருமே வெளில போக முடியாது அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வேலை பண்ணணும் நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்கோ நான் என்னோட தபசக்தினால உங்களை வெளில கூட்டின்னு போய் விட்டுறேன் உங்களோட காரியம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஸ்வயம்பிரபா சொல்லி கண்ணை மூடிக்க சொன்னாலாம் எல்லா வானராலும் கண்ணை மூடிண்டு உக்காந்தாலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படியே போய் நேரா டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த கேவுக்கு வெளியில ஒரு கடற்கரையில கொண்டு போய் விட்டுட்டாலாம் இந்த ஸ்வயம்பிரபா இந்த ஸ்வயம்பிரபா அங்க விட்டுட்டு உங்களோட காரியம் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு காணாம போயிட்டாலாம் அப்படி வந்தபோது என்ன பண்றதுன்னே புரியலையா இந்த வானரா இருக்கு என்னடா இது அந்த கேவ்ல இருந்து வெளில வந்தோம்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு கடல் நமக்கு முன்னாடி இருக்கே இங்க உட்காந்துட்டு நம்ம எப்படி சீத்தையை தேடுவோம் எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு பேசிட்டு ஒண்ணுமே ஹோப்பே இல்லையே எப்படி இதுல போய் தேடுவோம் இந்த கடல்ல எப்படி போய் தேடுவோம் எங்க இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கச்சே அங்கதான் சொன்னாலாம் எப்படியும் சுக்ரீவன் கொடுத்த டைம் ஆயிடுத்து இதுக்கு மேல என்னோட ஹோப்ஸ் ஆன் மை லைஃப் இஸ் வெரி லெஸ் சுக்ரீவன் மகாராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா என்னை கொண்டுடுவார் அவருக்கு எப்படியும் என்னை பிடிக்காது ஏன்னா நான் வாலியோட பிள்ளை அதனால இந்த ராமன் சொன்னதுனால்தான் என்னை யுவராஜனா பட்டாபிஷேகம் பண்ணா எப்படியும் என்னை கொண்டுடுவா ஐ திங்க் நான் இங்கேயே இருந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலாம் உடனே இந்த மத்த வானராலும் சிஷ்ஷோ அங்கதன்கே இந்த நிலைமைனா நமக்கெல்லாம் என்ன நிலைமை யுவராஜனே இப்படி பயப்படுறானா எனக்கு நமக்கெல்லாம் என்ன அதுவுமே புரியலையே நமக்கும் அவ்வளோதான் போல இருக்கு லைஃபு அப்படின்னு சொல்லி எல்லா வானராலும் இப்படி பயந்துட்டு கொஞ்சம் 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 பேசிக்கிறதா உன்னோட ஒண்ணு சாமி யமன் கிட்டயே போயிடுறது பெட்டர் அதுக்குள்ளயும் இன்னொரு ஒரு வானரம் சொன்னா டே யமன் கிட்ட எதுக்கடா போகணும் திருப்பி அந்த கேவ்குள்ள போயிடலாமே அந்த கேவ்ல தான் எவ்வளவு நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது எவ்வளோ நல்ல அந்த ரூட்ஸ் எல்லாம் கிடைச்சது எவ்வளோ சமிருத்தியா இருந்தது அங்க எல்லாம் இங்கேயே போயிடலாமேடா அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இதெல்லாம் ஹனுமான் பார்த்தாலாம் ஹனுமான் பார்த்துட்டு ஓஹோ அங்கதான் தனக்குன்னு ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வானரால்லாம் குழப்பின்னு இருக்காளா அப்படின்னு நேரம் ஹனுமான் உள்ள பூந்தாராம் மற்ற வானரால்லாம் பார்த்து ஷோ என்ன உளறின்னு இருக்கல எல்லாரும் சுக்ரீவ மகாராஜா உங்களெல்லாம் விட்டுருவாள் நினைச்சலா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழப்பிட்டு அவா எல்லாரையும் இங்கேருந்து அங்கதான தனியா கூட்டிட்டு வந்து அங்கதான் நீ பண்றது தப்பு இந்த வானரால்லாம் ஸ்திர புத்தியே கிடையாது இவாளை நம்பி உனக்குன்னு ஒரு கிங்டம் வச்சுக்கலாம்னு நினைக்காத
நாளைக்கு சுக்ரீவனை பார்த்தா சுக்ரீவன் பக்கம் பின்னாடி, இங்க உன்னை பார்த்தா உன் பின்னாடி வருவான். இந்த வானராளுக்கு ஸ்திர புத்தி கிடையாது. இவாத வச்சுட்டு நீ ஒரு கிங்டம் வச்சுக்கலாம் நினைக்காது. உன்னோட சித்தப்பாவான சுக்ரீவன் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். உன் அப்பா மாதிரி தான் பார்த்தப்பா சுக்ரீவனுக்கு தனக்குன்னு குழந்தைகளும் கிடையாது. அதனால உன்னதான் பத்திரமா பார்த்துப்பா. நீ தான் யுவராஜன், உனக்கு எந்த ஹார்மும் வராது. அதுக்கு ராமரும் கேரண்டி கொடுத்துருக்கா, நானும் உனக்கு கேரண்டி. அதனால நீ இப்படியெல்லாம் தப்பா வேலை பண்ணாத. என்ன நீ அந்த ஸ்வயம்பிரபையோட கேவ்ல போய் பத்திரமா இருக்கலாம்னு நினைச்சிருக்கியா? இதுல இருந்து யாரான ஒரு வானரன் கிளம்புவான், நான் போய் என் வைஃபை பார்த்துட்டு வரேன், ஜஸ்ட் எட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புவான். அங்க போய் எட்டி பார்க்கலான்னு போவான். போனா என்ன ஆகும்? அங்கேருந்து சுக்ரீவ மகாராஜாவோட ஸ்பைஸ், நீங்க எல்லாம் எங்க இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சு சுக்ரீவ மகாராஜா கிட்ட சொல்லிடுவான். அவ்வளவுதான் கதை. லக்ஷ்மணரோட ஒரு ஏரோ இங்க வந்ததுன்னா போதும், அந்த என்டையர் கேவே டெமாலிஷ் ஆயிடும். அதனால நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இது மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்காத அப்படின்னே அங்கதன். ஆமா, நமக்குன்னு ஒரு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படியே அழுதுண்டு உக்காந்துட்டு, இப்ப என்ன பண்ணுவேன் பேசாம, நான் இங்கே ஒரு விரதமா இருந்துட்டு என் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு உக்காந்தாலாம். இதெல்லாம் யாரோ பார்த்துட்டு இருக்காளாம். இத பார்த்துட்டு இருக்கிறவா ஒரு ஈகல். அவ பேரு என்ன அப்படின்னா சம்பாத்தி. இந்த சம்பாத்திக்கு, ஆஹா, இன்னைக்கு எனக்கு ஃபீஸ்ட், நாள் ஆச்சு சாப்பிட்டு, நான் எவ்வளோ வீக்கா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு செம்ம ஃபீஸ்ட் அப்படின்னாலாம். யார் இந்த சம்பாத்தி? இந்த சம்பாத்திக்கு என்ன ஃபீஸ்ட்? எதுக்காக நம்ம வால்மீகி மகர்ஷி இந்த சம்பாத்தியை பத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். சீதாராம்.